ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் பேசு என்று சொன்னார் ஐயா. அன்பு மகளே, அதற்காய் பிரயாசப்பட்டாய். கணவன்ட்ட சொன்னேன், கேட்கலங்க, இதை செய்யலாமா, இந்த மருத்துவரை பார்க்கலாமா, வேலையே சரியா இருக்கு, மளிகை கடையே சரியா இருக்கு, என்னால் எழுந்து ஓடுவதற்கு நேரம் சரியா இருக்கு. ஓடோடி போனீங்க, வீட்டுக்குள்ளே கதவை போட்டுனீங்க, அழுதுங்க. இயேசுவே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரமா கேட்குறேன், என் கணவனுக்கும் சேர்த்து தானையா கேட்டேன், அவர் இதில் கொஞ்சம் கூட அக்கறை காட்டவில்லையே. என் இயேசு உன்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஐயா, என் இயேசு உன்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்ன ஆண்டவர், இதுவரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் சிறுமைத்தனம், அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் ஏளனம், அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் சாபம் இருக்கின்ற குடும்பம் என்று சொல்லப்பட்ட உன் வாழ்க்கை இன்றைக்கு அக்கறைக்கு தூக்கிட்டு போறாரு. சாபம் நிறைந்த குடும்பம் என்றாய் சொன்னாய், என் பிள்ளையை பார்த்தா அப்படி சொன்னாய், இல்லை, நான் ஆசீர்வதிக்கின்ற என் பிள்ளை என்று சொல்கிறார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் ஐயா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதை பார்க்கும்போது அநேகர் சந்தோஷப்படுவார்களாம். யோவானுடைய பிறப்பு அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. இதுவரைக்கும் இல்லாத ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் தரும்போது உனக்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, உன் குடும்பத்திற்கு மாத்திரம் சந்தோஷம் அல்ல, உன் உறவுகளுக்கு, உன்னோடு பழகியவர்களுக்கு, உன்னோடு சார்ந்திருக்கிறவர்களுக்கு, உன்னோடு இந்த ஆலயத்தில் இருக்கின்ற என் இயேசுவுக்கும் கூட மகிழ்ச்சி ஐயா. என் பிள்ளையை நான் ஆசீர்வதித்தேன் என்ற மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைங்களை கரம் வச்சு ஆசீர்வதிப்பீங்களோ அதே போல நான் ஆண்டு இருக்க மகிழ்ச்சி. என் பிள்ளையை நான் ஆசீர்வதித்தேன், வலது கரத்தை வைத்து நான் ஆசீர்வதித்தேன், அவள் சிரசின் மேல் கையை வச்சு ஆசீர்வதித்தேன், என் பிள்ளைக்கு இந்த நன்மையை கொடுத்தேன், என் பிள்ளை இப்போ சந்தோஷமாக இருக்கு. அதை பார்க்கும்போது ஏராளமான ஜனம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படி ஆண்டவருடைய கரத்தில் ஒரு பாடலை பாடுவேன், பாடும்போது உங்களை அர்ப்பணியுங்கள், அர்ப்பணியுங்கள். ஜெபிக்கும்போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார் ஐயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி உங்களை அர்ப்பணியுங்கள். பயப்படாதே பாரில் இப்போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே, தெரிந்து கொண்டேன் பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே பாரில் இப்போதே, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே. ஆம் பிள்ளைகளே, அபியா கோத்திரத்தார், எட்டாவது கோத்திரத்தார், வேதத்தில் எட்டாவது எண் உயிர்ப்பின் எண்ணாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கும் எண்ணாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அதுதான். 119 சங்கீதம் 25 வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119:25, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம் வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். சகரியா 24 கோத்திரத்தில் 8 கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனுஷன், 8 எண், அது என் ஆண்டவர் உயிர்ப்பிக்கும் எண். ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார், ஒரு புதிய பலனை உனக்கு தருகிறார். சபையை பெற்றுக்கொள், புதிய பலனை உனக்கு தருகிற ஆண்டவர், புதிய காரியத்தை இன்றைக்கே உனக்காய் செயல்படுத்துகிற ஆண்டவர், புதிய பலனை தந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், புதிய வாசலை திறக்கிற ஆண்டவர், உனக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைத்த ஆண்டவர், இன்றைக்கு உங்கள் ஆலயத்திலிருந்து புதிய காரியத்தை உங்களுக்காய் ஆண்டவர் உருவாக்குகிறார். கரு உருவாகாத வயிற்றில் புதிய கரு ஒன்று உருவாகிறது, புதிய நன்மைகள் உருவாகிறது, புதிய ஆசீர்வாதம் புதிய சந்தோஷம் உருவாகிறது. இதுவரைக்கும் கிடைக்காத புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அன்பின் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நீர் அல்லவாம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறேன்.
அந்தவண்ணமாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருகின்ற ஆண்டு இதே ஆலயத்தில் ஆண்டவரே என் ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்றினார், நான் நன்மையை பெற்றுக்கொண்ட பிள்ளையாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி என் பிள்ளைகள் மனதார தங்களை அர்ப்பணிக்க பொருத்தனை காணிக்கைகளை செலுத்த ஆசீர்வதித்துள்ளோம், ஆசீர்வதித்துள்ளோம், ஆசீர்வதித்துள்ளோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.